எப்படி பாக்குறீங்க, எது குற்றச்சாட்டு எது அவதூறு உங்க பார்வையில்? முதல்ல நீங்க சொன்ன மாதிரி, ஆனா இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்துல இருந்து நீங்க கொண்டாட்டம் அது இதெல்லாம் ஏதோ சொன்னீங்க, அது எப்படி இடிக்கப்பட்டது? உச்ச நீதிமன்றம் ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லுவாரான்னு நினைச்சது. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மொத்தமும் போய் நின்று அதை நொறுக்குனாங்க. இவங்க சொல்றத நீங்க கூட சொன்னீங்க, நிர்மலா சீதாராமன் பெரிய பொறுப்புல இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்களா? அவங்களுடைய இயல்பு அது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பொய் சொல்ல முடியுமா இல்லையா? அதுலேருந்து தானே துவங்குச்சு. எனவே இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. கலகத்தை திட்டமிட்டு உச்ச நீதிமன்றத்தையே ஏமாத்திட்டு இதெல்லாம் செய்வாங்க. உச்ச நீதிமன்றத்தில் பொய் சொல்லுவாங்க. நம்பர் ஒன் முதலமைச்சர் கல்யாண் சிங்கை சொல்றீங்க, கல்யாண் சிங். நம்பர் ரெண்டு, எல்இடி ஸ்கிரீன் வைக்கலைன்னு பொங்குற இவங்க அஸ்ஸாம்ல ராகுல் காந்தி ஒரு கோயிலுக்கு போறார், போகக்கூடாது நிறுத்தினாங்களா இல்லையா? இன்னைக்கு தான் நடந்திருக்கு. என்ன பண்றது, அதுக்கு எங்கே உங்களுக்கு அதிகாரம் இருக்கு? எல்இடி ஸ்கிரீனுக்கே இந்த பொங்கு பொங்குறவங்க ராகுல் காந்திக்கு. அதே போல ஆனந்த் பட்வர்த்தன் வந்து ராம்கே நாம் ராமனின் பெயராலும் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஹைதராபாத்தில் அதை ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலில் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. சங் பரிவார் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நிப்பாட்லைனா நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி அதுக்கு மேலே போய் அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, தெலுங்கானா போலீஸ் காங்கிரஸ் தலைமையிலான தெலுங்கானா போலீஸ் செய்த நடவடிக்கை, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆ, கரெக்டு தான். ஆனால் அதில் தகராறு பண்ணி இல்லைன்னா பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அது ஏன் தகராறு பண்ணுறீங்க? அதை ஏன் தகராறு பண்ணுறீங்க? சுமன் சாருக்கு இது காங்கிரஸ்ன்னு தெரியுதுல்ல, அது அங்கே இருக்கிறது யாரு? பாஜகன்னு ஏன் தெரிய மாட்டேனது? ப்ராப்ளம் என்னன்னா, பாலிடிக்ஸ்னு வந்த பிறகு இதில் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டமிட்டு அவர் சொன்ன மாதிரி அரசியல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுடைய அரசியல் கலவரம், கலகம், கடந்த காலம் அதுதான். கலவரம் நடக்கும், கலகம் நடக்கும், நீங்களே ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? ஒரு ஆன்மீக நிகழ்வு. மத்திய நிதியமைச்சர் மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கவங்க காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க, அவங்க கலவரம் பண்ணுவாங்க, நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறாருல. அதான், ராமனுக்கு நாங்க கர சேவை பண்றதை கூட நீங்க தடுக்கிறீங்களேன்னு தானே உச்ச நீதிமன்றத்துல சொன்னாங்க. இவங்க எல்லாரும் கண்ணு முன்னாலையும் தானே அதை இடிச்சு நொறுக்கி கீழே போட்டாங்க. உலகம் இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் என்னென்னமோ எழுதிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் ஒன்னு சொல்லியிருக்கு, அயோத்தியில் அயோக்கியத்தனம், இது யாரு? துக்ளக். அன்ஃபர்கிபபிள், இதை வந்து மன்னிக்கவே முடியாது, அது ஒரு பத்திரிகை. காட்டுமிராண்டித்தனம் இன்னொரு பத்திரிகை. இன்னைக்கு பத்திரிகைகள் இது அப்படியே ராமர் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படி இப்படின்லாம் எழுதுறாங்க. இப்படித்தான் சட்டவிரோத செயல்களை இவங்க நடத்துவாங்க. எனவே அடுத்து களத்துக்கு போய் சொல்லி இருக்கிறார், திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் வரலாறு காணாத மலை, பல ஊர்கள் துண்டிச்சு போய் கிடந்தது. இவர் களத்துக்கு போயிட்டாரு. என்ன சொன்னாரு களத்துல போய்? வீடு நின்ச்சாப்பான்னு கேட்டாரா, ரோடு போச்சான்னு கேட்டாரா, உன் சொத்து போச்சான்னு கேட்டாரா, என்ன பேசினாரு? அவர் எங்கே போனாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்கல்ல இளவு வீட்டுக்கு போனாலும் அரசியல் பண்ணுவாங்கன்னு, அவ்வளவு. நீங்க ஸ்ரீவைகுண்டம் 800 பேர் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த ஊரில் இருக்கவங்க உதவி செஞ்சாங்க, அந்த ஊரை தொடுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த ஊரில் போய் நின்றுக்கிட்டு இவங்க என்ன பேசுனாங்க? எனவே அவர்கள் மல்லுக்கு நிற்கிறார்கள், தமிழகத்தினுடைய அமைதியோடு அவர்கள் மல்லுக்கு நிற்கிறார். இல்லை, ஆளுநர் முதற்கொண்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்தியா முழுக்க ராமரின் பெயரை உச்சரிக்கிறாங்க, இந்தியா முழுக்க குண்டாட்ட மனநிலை இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அச்ச உணர்வு, அடக்குமுறை உணர்வுன்னு ஆளுநர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த உணர்வு எதிர்மறையாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க, என்ன காரணம்? மகாபாரத கதை ஒன்று உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு துரியரணனும் போயிருப்பாரு, தர்மரும் போயிருப்பார். ரெண்டு பேரும் ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு இவர் அனுப்பிவிடுவார். ரெண்டு பேரும் வருவாங்க. கிருஷ்ணர் கேட்பாரு துரியோதனன்ட்ட, என்னப்பா பார்த்தா? எல்லாரும் கெட்டவங்களா இருக்காங்க அப்படிம்பார். தர்மர்கிட்ட கேட்பார், எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு இதை அப்படியே கரெக்டாக நீங்க ஆர் என் ரவிக்கு பொருத்தி பாருங்க. ஆர் என் ரவி என்ன சொல்றாரு, அவங்கெல்லாம் முகம் இறுக்கமா இருந்தது, என்னது கண்ணுக்கு புலப்படாது, இவருக்கு எதுக்கு புலப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அதான் சொன்னாரு, அறிவுக்கு புலப்பட்டிருக்காதா, கண்ணுக்கு புலப்படாது, அறிவுக்கு. எங்க இருந்து ஒண்ணு அவர் சொல்லிட்டாரு, எங்க கிட்ட ஸ்தல புராணம் கேட்டாரு, மத்ததெல்லாம் கேட்டாரு. அறிவுக்கு புலப்படணும்னா உங்களுக்கு எப்படி புலப்படணும், காது வழியா போகணும் இல்ல கண் வழியா போகணும், இப்படித்தானே ஐம்புலன்கள் வழியா தானே போகணும்,
இவருக்கு எந்த புலன் வழியா அப்படி போச்சுன்னு நான் கேட்கிறேன். இன்னொன்னு, அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா போனாருங்க. அவர் இவரிடம் சந்தோஷத்தை பார்த்திருக்காரு, அவரு இவர்கிட்ட ஒரு அச்சம் இருக்கிறதை பார்த்திருக்காரு. எனவே ஆர் என் ரவியோ நிர்மலா சீதாராமனோ திட்டமிட்டு தமிழகத்தில் வன்முறையை தூண்டுவதற்கும் அமைதியை குலைப்பதற்கும் தொடர்ச்சியாக முயற்சிக்கிறார்கள். இது அவர்களுடைய டிஎன்ஏவில் இருக்கிறது. இது அவங்களுடைய தனிப்பட்ட குணம் அல்ல, அவர்கள் அரசியல் சித்தாந்தத்தில். நீ கல்வியை பற்றி கேட்கக்கூடாது, சாப்பாடை பற்றி கேட்கக்கூடாது, தர்மங்களை பற்றி கேட்கக்கூடாது. நான் ராமன் சொல்லிட்டா நீ வாயை பொத்திக்கிறோம், வேற எதையுமே கேட்கக்கூடாது. எவ்வளவு இது முழுவதும் எங்கே போகுது? எப்போ நீங்கள் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2016-17 21-22 இடையில் வேலை வாய்ப்புகள் 42.7% 37% குறைஞ்சிருக்கு. இப்போ ஏதாவது வாழ்வாதார பிரச்சனைகள் பேசுகிறாங்களா? இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் NCRP டேட்டா பிரகாரம் 2022 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்திருக்கிற மாநிலம் எதுன்னா நீங்கள் உத்தரப்பிரதேசம். குருமூர்த்தி பேசுறாரு, நீங்க அதை லேசா நினைக்காதீங்க. 6 ஆண்டுகளில் எவ்வளவு என்கவுண்டர்னு அவர் சொன்னார் தெரியுமா? 10,000 என்கவுண்டர் நடத்திருக்கோன்னாரு. 6 ஆண்டுகளில் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு நாளைக்கு 6 என்கவுண்டர். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு கூட்டம் கைதட்டுது. என்கவுண்டர் சட்டவிரோதமா இல்லையா? நீங்க ஒரு மசூதியை இடிச்சாலும் சட்டவிரோதமா பண்ணுவாங்க, அதையும் நியாயம்னு கொண்டாடுவாங்க. ஒரு என்கவுண்டர் என்பதே சட்டவிரோதம். அதை ஒரு நாள் தவறாம பண்ணா ஒரு நாளைக்கு 6 என்கவுண்டர் நடத்தணும். அதை பெரிய விஷயமாக பேசுகிறார்கள். காட்டுமிராண்டித்தனத்தை நோக்கி நாட்டை இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அதுல தமிழகமும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே தமிழக அமைதியின் மீது அவர்கள் போர் தொடுத்திருக்கிறார்கள். அதை வன்முறையாக நடத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எனவே போலீஸ் மற்றவங்கள்கிட்ட இருக்கிறது மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப மண்மையாக நடந்துக்கிச்சுங்கிறது என்னோட அபிப்பிராயம்.